எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, தீராத தோஷங்களையும் பாவங்களையும் தீர்த்து வைத்து வீட்டிலே செல்வத்தை பெருக்க வைக்கக்கூடிய அற்புதமான இலை தீப வழிபாட்டு முறை மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை ஒன்றை பயன்படுத்தி மட்டுமே உங்களால் மிகப்பெரிய அளவிலே வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் நிச்சயம் உங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம், வாருங்கள். நம்மளுக்கு தீராத பிரச்சனைகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது நம்மளோட வாழ்க்கையில். அப்படிப்பட்ட தீராத பிரச்சனைகளை நொடுப்பொழுதில் தீர்த்து வைக்கக்கூடிய எண்ணற்ற பரிகாரங்களிலே இந்த ஒரு பரிகாரமும் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா இலை தீப பரிகாரம் அப்படின்னு நாம் சொல்கிறது. இலைகளிலேயே இந்த அரச இலையானது மகத்துவம் பொருந்தியது. அரச இலையை பயன்படுத்தி உங்களால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வினை அடைய முடியும். இந்த அரச இலையாகப்பட்டது ராஜவசியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ராஜவசியம் வசியங்களிலே மிக மிக முக்கியமானது, முதன்மையானது. ஒரு நாட்டின் அரசன் அனைத்து சுகங்களையும் பெற்றவராக கருதப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த ராஜாவினுடைய அருளினை நீங்கள் அந்த அம்சத்தை பெறுவதற்கு உதவி செய்யக்கூடியது தான் இந்த அரச இலை. அரச மரத்தை தொடர்ந்து சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்வதின் மூலமாக ராஜ யோகத்தை உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் எதுவுமே இல்லை. இப்பொழுது இந்த பரிகாரத்தில் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது நம்மிடத்திலே நிலைத்து இருக்க மாட்டேங்குது, அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிடுது, சிலருக்கு வருமானமே இல்லை, வருமான பிரச்சனை இருக்குது, செலவுகள் தான் வந்துட்டே இருக்குது, வாங்கிய கடன்களை அடைப்பதற்கு முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தினந்தோறும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்று பார்த்தால் செய்த பாவங்களும் அவர்கள் செய்த கர்ம வினைகள்தான் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இவற்றுக்கான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கி செல்வத்தை நிலைக்கச் செய்ய இந்த அரச இலை தீப வழிபாட்டு முறையை நீங்கள் செய்தாலே போதும், சகலவிதமான பலன்களையும் உங்களால் பெற முடியும். அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம், வாருங்கள். பெரும்பான்மையான பல கோவில்களில் அரச மரம் இருப்பதையும் அந்த அரச மரத்திற்கு அடியிலே பிள்ளையார் வீற்றிருப்பதையும் உங்களால் பார்க்க முடியும். அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் பிள்ளையாரை தொழுவதின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் பன்மடங்காக இருக்கும் என பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், அரச மரத்திலே முப்பெரும் தேவர்கள் வாசம் செய்வதாலேயும் அந்த அரச மரத்திற்கு அடியிலே பிள்ளையார் அமர்ந்திருப்பதாகவும் ஐதீகம். எனவே முப்பெரும் தேவர்கள் வாசம் செய்யும் அந்த மரத்திற்கு அடியிலே வீற்றிருக்கும் பிள்ளையாரை நாம் நார்மலாக போயிட்டு கும்பிட்டாலே போதும் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும். இப்போ ஒரு அரச மரம்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா, மற்ற எந்த மரத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு அரச மரத்துக்கு இருக்குது. அரச மரத்தினுடைய வேர் பகுதியிலே பிரம்மதேவன் இருக்கிறார், நடுப்பகுதியிலே விஷ்ணு பகவான் இருக்கிறார், மேல் பகுதியிலே பார்த்தீங்கன்னா சிவபெருமான், அதாவது மேலே இலைகள்லாம் இருக்குல்ல, அதில் சிவபெருமானுடைய அம்சம் என்று ஐதீகங்கள் சொல்லப்படுகிறது. இவ்வாறு சிறப்பு மிக்க அரச மரத்தினுடைய இலைகளை தோரணமாக கட்டி நிலைவாயிற்படியில் கட்டினோம் அப்படின்னு சொன்னால், தீராத கடன்கள் கதிரவனை கண்ட பணி போல கரைந்து விடும் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு முக்கியமான ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. சரி, ரைட்டு. இந்த அரச இலை தீபத்தை பற்றி சொன்னீங்களே, அது எப்படி செய்யணும், அது எப்படி செஞ்சால் நம்மளுக்கு பலன்கள் என்று பார்த்தீர்களானால், அரச மரத்தினுடைய இலைகளை பறித்து சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து கொள்ள வேண்டும். ஒரு தாம்பூல தட்டில் அரச இலையினுடைய காம்பு பகுதி கடவுளை பார்த்தவாறும் அதனுடைய நுனிப்பகுதி உங்களை பார்த்தவாறும் வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒரு அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அரச இலையின் மீது அந்த விளக்கை வைத்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி கொள்ள வேண்டும். எண்ணெய் ஊற்றி கொண்டு அதில் திரி போட வேண்டும். திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும்.
இந்த தீபம் எரியிறது அப்படிங்கிறது அரச இலையின் காம்பு பகுதியை பார்த்தவாறே இருக்க வேண்டும். அரச மரத்தினுடைய இலைகளை சனிக்கிழமையில் மட்டும்தான் பறிக்க வேண்டும் என்பது ஒரு நியதி. அது இன்னைக்கு பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ அரச இலை தீபம் ஏற்றுங்கன்னொன்னே நீங்கள் உடனே போயிட்டு பறிச்சுட்டு நீங்கள் ஏற்ற மாதிரி இருக்கக்கூடாது. சனிக்கிழமை தான் அரச இலையை பறிக்கணும். ஒவ்வொரு இலையையும் இப்போ துளசியவே பறிக்கிறோம்னாலும் அதற்கும் நேர காலங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அரச இலையை பறிக்கிறீங்கன்னா சனிக்கிழமையில் தான் பறிக்கணும். மற்ற எந்த நாட்களிலும் பறிப்பது அந்த அளவுக்கு நன்மை தராது. இந்த அரச இலை தீபத்தை 16 வாரங்கள் தொடர்ந்து ஏற்றி வந்தீர்கள் என்றால் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி வளமான வாழ்வினை உங்களால் பெற முடியும். சனிக்கிழமை தொடங்கி தொடர்ந்து இந்த பூஜையை 48 நாட்கள் செய்ய வேண்டும். சார் எப்படி சார் நம்ம செய்கிறது? நாம் இன்னைக்கு சனிக்கிழமை பறித்து இந்த தீபத்தை நாம் ஏற்றோம், அடுத்த நாள் இந்த இலை வாடிடாதா, அதுக்கு அடுத்த நாள் இந்த இலை வாடிடாதா அப்படின்னு கேட்டால், ஒரு வாரம் அந்த இலை வாடினால் கூட அந்த வாடிய இலைக்கு மேலேயே இந்த தீபத்தை ஏற்றலாம், தப்பே இல்லை. ஒரு வாரம் ஒரு இலையை நீங்கள் பறிக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 12 அரச இலைகளை வைத்து ஒவ்வொன்றாக, அதாவது ஒரு இலைக்கு மேலே ஒன்று, ஒரு இலைக்கு மேலே ஒன்று அப்படின்னுட்டு 12 அரச இலைகளை வைத்து அதற்கு மேலே நாம் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 12 அரச இலைகளும் அப்படியே இருக்கலாம், ஒரு வாரம் வரைக்கும் இருக்கலாம். அது வந்து ட்ரை ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஒவ்வொரு இலையாக வைத்த மேலே வந்து விளக்கை வச்சு தீபம் போட்டு நம்ம வழிபாடு செய்யலாம். இப்படி செய்ததன் மூலமாக மும்மூர்த்திகள் வாசம் செய்யும் அந்த அரச இலையிலே அனைத்து தெய்வங்களினுடைய அருளும் ஒரு சேர கிடைத்து பாவங்களும் தோஷங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான துளி ஐயமும் கிடையாது, எந்த விதமான சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம். இதில் இன்னொரு விதமான விஷயம் நான் இருக்கு நான் சொல்லிடுறேன். இந்த அரச இலை தீபத்தை நீங்கள் போடுறீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் போடணும். சூரிய உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறமோ சூரிய அஸ்தமன நேரத்துலேயோ இரவோ நீங்கள் செய்யக்கூடாது. இதை நீங்கள் செய்கிறீங்கன்னா இப்போ சனிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா சனிக்கிழமை எழுந்திரிச்சு காலையில் குளிச்சு முடிச்சுட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தம் எப்போது, விடியகாத்தால 3:30 இந்த டைமில் தான் நீங்கள் தீபம் போடணும். புரியுதுங்களா? அந்த டைமில் தான் நீங்கள் விளக்கு போட்டு தீபம் போடணும். அரச இலை தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம். சரி, இந்த அரச இலையை எந்த டைமில் பறிக்கிறது? சனிக்கிழமை பறிங்கன்னு சொல்லிட்டீங்க, சனிக்கிழமை எந்த டைமிங்கில் பறிக்கிறது அப்படின்னு பார்த்தா அது முக்கியம் இல்லைங்க. சனிக்கிழமை நீங்கள் எந்த டைமில் வேணாலும் பறித்து கொள்ளலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு பறிக்கக்கூடாது. மாலை, அதாவது மாலை விளக்கு வச்சதுக்கப்புறம் பறிக்க வேண்டாம். மற்றபடி நீங்கள் வந்து சனிக்கிழமை காலையிலேருந்து ஒரு மாலை வரை நீங்கள் எப்போ வேணாலும் பறித்து கொள்ளலாம். இதை வீடுகளில் செய்யலாமன்னா தாராளமாக வீடுகளில் தான் செய்யணும். ரொம்ப நல்ல பலன் உண்டு. இதன் மூலமாக பல பேர் பல வகையான நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள், விருப்பங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். 48 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க, அற்புதமான நன்மைகளை பெற்றிடுங்கள். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.